ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஐசிசி மென்ஸ் டி20 வேர்ல்டு கப் 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல டி20 தள்ளும் மாலால அண்ட் சூப்பர் 12 குரூப் 1 மேட்ச் நம்பர் 31 கேபால நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா வெர்சஸ் அயர்லாந்து மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான ஒரு வெற்றிங்கிறத தாண்டி ஒரு பெரிய ஒரு வெற்றி இந்த மேட்ச்ல அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் அயர்லாந்து அதை தடுத்து நிப்பாட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 104 ரன்ல ரெஸ்ட்ரிக் பண்ணணும். ஏன்னா ஆஸ்திரேலியா அடித்தது 179 அடித்தாங்க. பட் 104 ரன்ல வந்து ஆல் அவுட் பண்ணணும், அந்த இன்னிங்ஸை, அதாவது அயர்லாண்டை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் முடிக்க முடியல. ஏன்னா அயர்லாந்து வந்து அந்த ஆல்மோஸ்ட் 104 ரன்னெல்லாம் 4 ரன்லாம் கடந்து 137 ரன் அடித்தாங்க. 42 ரன் வித்தியாசத்தில் மட்டும்தான் இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ இப்போதைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, எப்படி இருக்குது, போவாங்களா, இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு, அயர்லாந்து எப்படி ஆடினாங்க, அயர்லாந்து ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட் ஆடினாங்க அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, யாரும் பிரிஸ்பனில் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை சாயங்காலம் வராமல் கூட நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்து நிறைய பேர் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருந்தது. ஆனால் வந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு போட்டி கிடைக்கும், இப்படிப்பட்ட அயர்லாண்டோட ஒரு ஃபைட் பார்ப்போம் அப்படின்னு அவங்க நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஃபைட்னா நீங்கள் இன்றைக்கி எதோ மேட்ச் இந்த அப் அண்ட் டவுன்ஸில் அந்த இந்த வார்ம் மேன்ஹட்டன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். முதல் 3-4-5 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து திரும்பி அடுத்த ஒரு 5th ஓவரில் ஆஸ்திரேலியா பவுன்ஸ் பேக் ஆகி வந்தாங்க. திரும்பி அடுத்த ஓவரில் மறுபடியும் அயர்லாந்து. ஸோ முதல் 3 ஓவர் அயர்லாந்து, அடுத்த ஒரு 3 ஓவர் ஆஸ்திரேலியா, அடுத்த ஒரு 2 மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து, திரும்பி மிடில் ஓவர்ஸில் மறுபடியும் ஒரு ஓவர் 2 ஓவர் வந்து சூப்பராக ஆடிப்பாங்க. டெத் ஓவரில் லாஸ்ட் ஓவர் மட்டும்தான் வந்து அந்த ஆக்சுவலி மாத்கடையர், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஒரு ஓவர், டாக்ரல் ஒரு ஓவர், இவங்க அதாவது டாக்ரல் ஒரு ஓவர், ஹேண்ட் ஒரு ஓவர், இந்த 2 ஓவர் மிச்சருக்கு மார்க்கடையரோட ஒவ்வொரு ஓவரும். ஏன்னா அவர் ஒரு 50 எடுத்தார். மிச்ச எல்லா ஓவரும் ரொம்ப கண்ட்ரோலாக போட்டுட்டு இருந்தாங்க. ஃபீல்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, ஒரு பக்கம் மெக்கத்தி இந்த கேட்சை தடுத்ததுலேருந்து, அவர் பிடிச்ச அந்த கேட்சிலிருந்து, அதுக்கப்புறம் ஸ்டோயினிஸ்க்கு ஒரு பேக்வர்ட் பாயிண்டில் வச்சு திரும்பி வந்து அவருக்கு ஷார்ட்டாக ஒரு கல்லியில் ஒரு ஃபீல்டர் வச்சதுலேருந்துன்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணாங்க. அதை தாண்டி டேவிட் வாரக் டவுன் லெக் சைட் போட்ட அந்த முதல் பால் கரெக்டாக ஷார்ட் ஃபைன் லெக்கில் வந்து ஒரு ஃபீல்டரை வச்சு ஸோ விக்கெட் எடுத்தது. எல்லாமே ரொம்ப ப்ரீ பிளான்டாக ஒன்று பண்ணாங்க. மேக்ஸ்வெல் ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பு ஒன்று போனார், திரும்பி பேரி மெக்கர்த்திக்கிட்டே வந்து அவர் அவுட் ஆனார். ஆமாம், யாராவது ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, பட் அகைன் அகைன் கொஞ்சம் வெளியில் போன பாலை சீண்டினார் அண்ட் அவுட் ஆனார். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்டோயினிஸோட விக்கெட்டும் என்ன சொல்கிறதுங்க, கரெக்டாக அதாங்க, எல்லாமே ஃபீல்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் செட் பண்ணி எடுத்தாங்க. அதோ விக்கெட் அவங்க த்ரோ பண்ணல, பெரிய ஷாட்டுக்கு போனோம். இவங்க முடிஞ்சளவுக்கு ஃபைட் பண்ணாங்க. பவுலிங்கில் ஸ்டோயினிஸுக்கும் டாக்ரலுக்கும் போனாங்க அந்த ஃபைட்டு. ஷார்ட்டாக போட்டுட்டே இருந்தார், ஒரு 6 அடிக்கிறேன்னு ஒன்று போனார். ஆனாலும் அந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓவரில் ஒரு ரன்னு போச்சு. ஆனால் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் இல்லை, அந்த ஓவரில் கொஞ்சம் ரன்னு போச்சு, ரொம்ப நல்லா ஒரு 6 ஒன்று போச்சு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கடுத்த ஓவரில் டாக்ரல் வர்சஸ் ஸ்டோயினிஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேட்டில் ஒன்று இருந்துக்கிட்டு இருந்தது. டெலனே வர்சஸ் மேக்ஸ்வெல் அந்த பேட்டில் இருந்துக்கிட்டு இருந்தது. டெலனே ஓவரில் ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணார், அந்த ஓவரில் அவர் அவுட் ஆகிருக்க வேண்டியது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அயர்லாந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு நம்ம யோசிச்சு கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்க. என்ன யோசிச்சோன்னா, என்னடா ஃபஸ்ட்டு பவுலிங் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டில் ஒரு பெரிய டார்கெட் வச்சாங்கன்னா அது எப்படி சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சோம். மறந்துடாதீங்க, நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக இதுக்கு முன்னாடி அவங்க நல்லா சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஸோ மறந்துடாதீங்க. ஒன்று, அப்புறம் இன்னொரு விஷயத்தை நமக்கு மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னா, அவங்கள பேரி மெக்கர்த்தி அண்ட் யாராவது ஒருத்தவங்க ஆன்ல இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க ஆஃப்க்கு போயிடறாங்க, அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை. ஸோ இதுதான் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அயர்லாண்டோட பேட்டிங் எனக்கு பெரிய ஒரு வெறுப்பு இருந்துச்சு. என்னன்னா, ஒரு பக்கம் டக்கர் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, டக்கர் கூட அடித்த கூட வேற யாராச்சும் பவுஸ்டில்லிங் அந்த ஓவரில் 6-1, அதில் பவுஸ்டில்லிங்கில் பவுஸ்டில்லிங் தான் ஐ திங்க் ஒரு 4-1 அடிச்சிட்டாரு. அந்த ஓவரில் ரன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பல்பனியை வந்து கமின்ஸோட ஓவர் அக்ராஸ் போகிறாரு, போல்ட் ஆகிறாரு. மேக்ஸ்வெல் அப்படியே சொல்லி வச்சு கேட்ச் கூட வாங்குற மாதிரி கரெக்டாக கமின்ஸ் கிட்ட பவுஸ்டில்லிங் கேட்ச் கொடுத்துட்டு போனார். அதே ஓவரில் ஹாரி டக்கரும் கேட்ச் கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அந்த ஒரு 2-3 விக்கெட்லாம் விழலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை வந்து டெஃபினட்டாக அயர்லாந்து ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருந்தது. அந்த மேக்ஸ்வெல் போட்ட அந்த 2 விக்கெட் ஓவரும், ஸ்டார்ட் போட்ட 2 விக்கெட் ஓவரும் அங்கே எனக்கு தெரிஞ்சு குரூஷியலாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 5 விக்கெட்டு 25 ரன் வச்சுருந்தாங்க, அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இல்லாமல் 25 ரன் ஒரு விக்கெட் இருந்தாலும் ஓரளவு
ஏன்னா டக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் ஊடுருவினார். ஸ்டார்க் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஓவர் விக்கெட் அந்த ரெண்டு விக்கெட் ஓவர் முடிஞ்ச உடனே அடுத்த ஓவர் வர்றாரு, ஸ்டெப் அவுட் பண்ணி அவரை அடிக்கிறாரு, திரும்பி அவரை லெங்க்த்தை மாத்தறாரு, புல்லுக்கு போறாரு, திரும்பி அந்த ஓவரில் இன்னொரு ஃபோர் போச்சு. ஸோ லெங்க்த்தை மாற்ற வச்சாரு, ஸ்டார்க்கை ஊடுருன ஒரே பேட்ஸ்மேன் இவர் தான். அது ஓப்பனிங் ஓவரில் திரும்பி பால் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப மிடில் ஸ்டார்க்கை ஏறி 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 அடித்தாரு, நின்றுட்டு அடித்தாரு. அதுக்கப்புறம் அதாவது ரூம் எடுத்து மிடில் லெக்கில் வர பால மிட் ஆஃப் மேலே தலைக்கு மேலே அடித்தார், ரெண்டு ஃபோர் போச்சு. ஸோ லாங் ஆஃபில் ஃபோர். ஸோ பிரித்து மேய்ச்சாரு ஸ்டார்க். என்னதான் விக்கெட் எடுத்து பண்ணாலும் பட் கண்டிப்பாக இந்த பக்கம் டக்கர்கிட்ட பதுங்க, அதாவது ஒன்றுமே பண்ண முடியாமல் போன கொஞ்சம் லைட்டாக போனார் ஒன்று. அதுக்கப்புறம் அவரை நாட் அவுட்டே அவர் யாரும் விக்கெட் எடுக்க முடியல. யார் விக்கெட் எடுக்கல பாருங்கள், ஜோஷ் ஹேஷ்வுட், பேட் கம்மின்ஸு, வில் மேக்ஸ்வெல், ஸ்டார்க், ஜாம்பா, மார்கஸ் ஸ்டோனிஸ், யாராலையும் அவர் விக்கெட் எடுக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம், டக்கர் வர்சஸ் அசீஸ் ஃபாஸ்ட் பாலிங், அசீஸ் பவுலிங் அப்படி தான் நீ போயிட்டு இருந்துச்சு. ஸோ பெருமையாக கண்டிப்பாக டக்கரை கண்டிப்பாக தூக்கி வச்சு கொண்டாடலாம் அப்படி ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணிக்கணும், ஸ்டோயினிஸுக்கு வந்து பால் கொஞ்சம் மேலே போட்டு இருந்தாங்க நினைக்கிறேன், அதனாலவே அவர் அடித்தார். பட் அதுக்கப்புறம் ஒயிட் யார்க்கர் ட்ரை பண்ணாங்க, அது ஒன்று பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவஸ்ட் பால்கள் வந்து அதை கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டோயினிஸை வந்து கொஞ்சம் வந்து, ஸோ மேபி அதான் நான் இப்படி தான் பார்க்குறேன், மேபி வந்து ஸ்டோயினிஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸ்வெல் வந்து ஸோ ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து ஒரு ஒரு போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதையும் இங்கே வந்து நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம். ஸோ அது ஒன்று நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்ச்சு ஒரு 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 ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்த கண்டிப்பாக பாராட்டலாம். ஏன்னா முதல் ரெண்டு மூணு ஒரு ஒரு இருபது பால் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டார், டைம் எடுத்துக்கிட்டார். ஆனால் டைம் எடுத்ததுக்கு அப்புறமா ஸோ ஃபின்ச்சோட ஒரு கேம் ரெண்டு மூணு ஃபோர் நல்லா இருந்துச்சு. அவர் பேட்டில் பட்ட ஒவ்வொரு ஃபோர் சிக்ஸும் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. போன மேட்ச்ல ஒரு 50, பட் இங்கே ஒரு 50, டீம் கீழே விழும்போது ஒரு வார்னர் வெடிக்கல பட் அவர் ஒரு 50. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக சொல்கிறாங்க ஃபின்ச் சில பேர் வந்து ஒரு சீரீஸோட மிடில் ஓவர்ஸில் வந்து ஃபார்முக்கு வருவாங்க. அது அது எங்கள் ஃபின்ச்சுக்கு நடக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் டிம் டேவிட் மேத்யூ கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, பட் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுதுங்கிறத தாண்டி மேக்ஸ்வெல்லும் ஒரு வர ஸ்கோர் குவிக்கணுங்கிறத அறக்கப்புறக்க ஆனாங்கன்னு தெரியல. பட் அப்படி ஆடாமல் கொஞ்சம் ஸ்டெடியாக ஆடினு கொஞ்சம் ரன் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் டெஃபினட்டாக இது வந்து 200 மேலே போக வேண்டிய ஒரு ஸ்கோர். இந்த லாஸ்ட் 3 or 4 ஓவர்ஸில் வந்து அந்த பக்கம் சூப்பராக டாக்ரல் போட்டார், மெக்கத்தி போட்டார், இந்த டெத் ஓவர் ரொம்ப நல்லாவும் போட்டாங்க. மிடில் ஓவர் மிடில் ஓவரில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆஸ்திரேலியோட ஊடுருவல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதில் அதே போல் பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடந்தாங்க, திரும்பி டக்கர் மட்டும் கொண்டு வந்தார். டக்கர் அதாவது மெக்கத்தி அவுட் ஆகிட்டு போகும்போது டக்கரை பார்த்துருப்பினார், ரே சாயா அப்படின்னு. ஆனால் ஒரு வேளை ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருந்தா கூட அவர் கூட முடிச்சிருந்திருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ முடியலை. பட் எனி ஹவ் பேரி மெக்கர்த்தி ஃபர்ஸ்ட் இன்ஸில் ஹீரோ, செகண்ட் இன்னிங்ஸில் இந்த பக்கம் டக்கர் லோரன் டக்கர் அவர் ஹீரோவாக நான் பார்க்குறேன். அண்ட் அதை தாண்டி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் டெஃபினட்டாக யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஃபின்ச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் டெஃபினட்டாக ஒரு பக்கம் டக்கருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், தோத்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்டு அடுத்ததாக பாயிண்ட்ஸ் டேபிள், இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போது ஆஸ்திரேலியா டாப்பில் அதாவது மேலே இருக்கிறாங்க, இங்கிலாண்டோட மேலே ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. பட் நெட் ரன் ரேட் பாருங்கள் உங்களுக்கு மைனஸில் இருக்குது, இங்கிலாந்துக்கு பிளஸ்ல இருக்கு. இப்ப நாளைக்கு நியூசிலாந்து கூட அவங்க தோத்துட்டாங்கன்னு வைங்களேன், சோ ஆஸ்திரேலியாவுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு, அயர்லாந்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இப்ப அவங்க டேபிளோட டாப்புக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நியூசிலாந்து கிட்ட மோதுறாங்க, நியூசிலாந்து தோத்த நெட் ரேட் குறையும், இங்கிலாந்து டாப்புக்கு போவாங்க. ஸோ இப்படி இப்படி நாளைக்கு நிறைய திரு விளையாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பட் இந்த வெற்றி அப்படிங்கிறது திருப்திகரமாக கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஒன்று பவுலர்ஸ்களை வந்து ஆல்ரெடி நியூசிலாண்டை நம்மளை அடிச்சிட்டாங்க 200, திரும்பி நம்ம அன்றைக்கி எதுவும் பண்ணலை. பட் இன்றைக்கி நம்ம பேட்டிங் பண்ணுறோம், நம்ம பேட்ஸ்மென்ஸ்களை சிலர் தான் ஆடுறோம், இன்னும் சிலர் ஆடலை, ஒன்று கவனிக்க. அடுத்தது வந்து பவுலர்ஸ்கள் ஓகே விக்கெட் எடுத்தாங்க பட் திணறாங்க, ஒரு டக்கருங்கிற ஒரு பேட்ஸ்மென்ட்டை திணறாங்க. ஸோ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஆஸ்திரேலியா இருக்குது ஹோஸ்ட், ஸோ சாம்பியன் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் சில பல ஏரர்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியாக்கிட்ட, திருத்திப்பாங்க நம்புவோம். அண்ட் எது எப்படியோ அயர்லாண்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை பீட் நீங்கள் எங்களை அவுட் ஆகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா செமிஃபைனலுக்கு, நான் வந்து உங்களுக்கும் ஏமாந்தான் தான், அதாவது இங்கிலாந்துக்கும் ஏமாந்தான் தான், அந்த பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கும் ஏமாந்தான் தான் அப்படிங்கிறத வந்து அயர்லாண்ட் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். அண்ட் சூப்பராக ஃபைட்டிங் ஸ்பிரிட் நல்லா பண்ணாங்க, மெக்கத்தி பிடிச்சி தடுத்து விட்ட அந்த கேட்ச், அவரோட பவுலிங் ஸ்பெல், லோரன் டக்காரோட பேட்டிங், அந்த பக்கம் ஃபின்ச்சோட கம்பேக் நல்லா இருந்துச்சு. ஸ்டோயினிஸ் இன்னும் அந்த ரிதமில் இருக்கிறாரு, அதை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ எது எப்படியோ அண்டு ஸோ பார்க்கலாம். அண்ட் மிச்சில் மார்ஷோட பேட்டில் 2-3 6 நல்லா நின்றுகிட்டே அடித்தார், பெரிய மீட்டர் சிக்ஸ்லாம் ஒன்று அடித்தார் மிச்சில் மார்ஷ். ஆமாம், எனக்கு அந்த ஒரு 20-28 ஒரு 50-50
ஒரு 50 ஸ்டோனிஸ் ஒரு 50 மிஸ்டர் மாஸ்டர் ஒரு 50 எடுத்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா, நான் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்க் போட்ட அந்த ஓவர் பற்றி லாஸ்ட் லைட்டாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு இன்கமிங் யார்க்கர் ஒன்று பார்த்தோம், பதிலே கிடையாது. ஆமாம், டாக்டர்களுக்கு ஒரு யார்க்கர் போட்டார், பதிலே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டார்க் வந்து குடிஸ் கேம்ஃபருக்கு போட்டார் ஒரு யார்க்கர், அதுக்கும் பதில் இல்லை. ஸோ அந்த பதிலில்லா யார்க்கர் பழைய ஸ்டார்க்கை பார்க்க முடிஞ்சு ஆஷஸில் போடுவார் பார்த்தோம். ஓகேங்களா, தென் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.